வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இரு எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் முறையே 8 கழித்தால் அவற்றின் விகிதம் 4:5 என மாறுகிறது. எனில் அந்த எண்களை காண்க 9th நியூ புக்கில் கொடுத்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. இங்கே இங்கே 5:6, இங்கே 4:5 இருக்கா ரெண்டு ரேஷியோ. இந்த 5-ம் 4-ம் கழிங்க, 1-ன்னு வரும். 6-ம் 5-ம் கழிங்க, 1-ன்னு வரும். இந்த மாதிரி சேமாக நம்பர் வந்துட்டா இந்த 5 கூட 8 பெருக்குங்க, 5:8 40, அவ்வளோதான். அதே மாதிரி 6 கூட 8 பெருங்க, 6:8 48. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை? முடிஞ்சு போச்சு. எந்த ஃபார்முலாவும் இல்லை, கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட தேவையில்லை. ஆன்சர் போட இதே மாதிரி மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. லெவல் 1 60 பி செக்ஷன் தான் பார்க்க போறோம். வயது கணக்குகள் ஆல்ரெடி வந்து பார்த்தா போன கிளாஸ்ல 60A பார்த்துருந்தோம். ஒரு 6 கணக்குகள் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த கிளாஸை பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸை கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்லி கொடுக்குற மெத்தேடு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வயது கணக்கில் எப்படி கேட்டாலும் அசால்ட்டாக போட்டுட முடியும். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாமி டிஸ்லைக் பண்ணிடலாம். இன்னைக்கான கிளாஸ், நேற்றுக்கான கிளாஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக 13 கேள்விகள் இருக்கும். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். 9th நியூ புக்கு, 10th நியூ புக்கு, ஓல்டு குவஷ்சன் பேப்பர் எல்லாத்தையும் தான் சேர்த்து கொடுத்துருக்கேன். சரிப்பா, ஃபர்ஸ்ட் குவஸ்டின் பார்த்துருவோம். இது வயது கணக்கான்னு கேட்டுறாதீங்க, கீழெல்லாம் வயது கணக்குகள் இருக்கு சரிங்களா. இரு எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளது சரிங்களா. ரெண்டு எண் இருக்குதான், அது வந்து 5:6 ரேஷியோவில் இருக்குன்றான். சரி, அதில் ஒவ்வொன்றிலையும் 8 கழிக்க சொல்கிறாங்க. சரி, நான் அந்த 8 மட்டும் எழுதிக்கிறேன், நான் கழிக்கலை, 8 மட்டும் எழுத்து வச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ அப்படி கழிச்சிட்டு போகிற போய் பார்த்தா அதோட ரேஷியோ 4:5 மாறிடுதான். அப்படின்னா அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த எண்களோட ரேஷியோ 5:6 தான். அதில் 8 கழிச்சதுக்கு அப்புறம்தான் 4:5 மாறிடுது. ஓகேவா, புரியுதா? ரைட். இப்போ நம்ம ஷார்ட்கட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவை? 2 ரேஷியோ 1 வேல்யூ. 2 ரேஷியோ 1 வேல்யூ இருந்துருச்சுன்னா நம்பர் ஷார்ட்கட் 100% சூட்டபிள் ஆகும் சரிங்களா. என்ன ஷார்ட்கட்? இப்போ நமக்கு 2 ரேஷியோ 1 மதிப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த 5-ம் 4-ம் கழிக்கணும். அப்படி கழித்தா எனக்கு 1-ன்னு வரும், அதை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 6-ம் 5-ம் கழிக்கணும். அப்படி 6-ல் 5 போனால் 1-ன்னு வரும், அதையும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமாக இருக்கணும். அது இந்த 1 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த எண் ஒன்றாலும் வரலாம், ஆனால் சமமாக இருக்கணும். 2-னா 2, 2-2 வரணும், 4-4 வரணும், 1-1 வரணும். புரியுதா? புரியுது. அப்படி சமமாக வந்துருச்சுன்னா இங்கே என்ன மதிப்பு வந்திருக்கு? 1-ஆ? அப்போ ஒரு பீஸோட மதிப்பு, ஒரு பங்கோட மதிப்பு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? 8 கழிக்க சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் சரிங்களா. அதை 8-னு எழுதிக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இப்போ தான் நீங்கள் இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா போல கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. போன கிளாஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா. அப்போ ஒரு பீஸ் 8 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த எண்கள் கேட்குறாங்க. அப்போ அந்த எண்கள்னா 5-ம் 6-ம் தான், அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். அதில் 8 கழிச்சதுக்கு அப்புறம் 4-5-ன்னு மாறுது. அப்போது அந்த எண்களோட ரேஷியோ 5:6. இது எப்படி சொல்லலான்னா, இவன் ஏன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக, இவனை பின்னு வச்சுக்கோங்க. ஏ கிட்ட 5 பீஸ் இருக்குது, ஒரு பீஸ் வந்து இதோ கண்டுபிடிச்சிட்டு 8 ரூபா. ஒரு பீஸ் 8 ரூபான்னா 8:40 ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 40-ன்னு வந்துடும், 5 பீஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு. அடுத்தது பி வந்து 6 பீஸ் வச்சுருக்காங்க, ஒரு பீஸ் நான் 8 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். 6:48. அப்போ 40, 48 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏல பர்ஃபெக்டாக இருக்குது. பியில் அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாட்டுன்னு 40, 48 தானே அப்படின்னு ஆப்ஷன் பியை டிக் பண்ணுற போகிறீங்க. அதெல்லாம் கரெக்டாக ஆர்டராக போட்டால் தான் கரெக்டாக வரும். புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான கேள்வி, மைண்ட்லேயே போடலாம், கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் இருந்தால் போதும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா சமயமே நானே போடுறேன் சரிங்களா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சரிங்களா. ரைட், அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது 2017 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க, இரு எண்களின் விகிதம் 1:2. அவ்விரு எண்களுடன் 7 கூட்டினால்
விகிதமானது 3:5 என மாறுகிறது. எனில் அதன் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண், அந்த எண்களை காண்க, அந்த எண்களின் கூடுதல், அந்த எண்களின் வித்தியாசம் இப்படிலாம் வளைச்சு வளைச்சு கேட்பாங்க. உங்களுக்கு தேவை அந்த ரெண்டு எண்ணை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கூட்ட சொன்னா ரெண்டுத்தையும் கூட்டி சொல்லுங்க, கழிக்க சொன்னா ரெண்டுத்தையும் கழிச்சு சொல்லுங்க. இல்லை இதில் பெரிய என்னன்னா நீங்கள் ரெண்டு எண்ணு கண்டுபிடிச்சிருவீங்க, அது எது பெருசாகுதோ அதை டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை, அந்த எண்களை கண்டுபிடிச்சிட்டா போதும். புரியுதுங்களா? ரைட். இதே 2017 TNPSC கேட்டிருக்காங்க. இதே மெத்தடு நம்ம புது புக்கு 9th நியூ புக்கில் இங்கே 9 கழிக சொல்லியிருக்கான். ஆனால் இந்த கேள்வியில் ஏழை கூட்ட சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நமக்கு இந்த கூட்டல் கழித்தல், வயது கணக்கு, வருமானம், சேமிப்பு இதெல்லாம் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம போன கிளாஸில் வருமானம் சேமிப்புலாம் பார்த்தோம், அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. எனக்கு தேவை 2:1 மதிப்பு இருக்குதா பாருங்க. ஃபஸ்ட்டு 1:2 கொடுத்துட்டான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கூட்டினதுக்கப்புறம், அந்த 7 அப்படியே தனியாக வச்சுக்கிட்டேன், 7 கூட்டினதுக்கப்புறம் 3:5 மாறிடுச்சின்னு சொல்கிறான். சரிங்களா? அப்போ நீங்களே பாருங்கள், 2:1 2:1 இருந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ஷார்ட்கட்டில் போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த 2 நம்பரையும் கழிங்க. அதே மாதிரி இந்த 2 நம்பரையும் கழிங்க. 1:3 கழிச்சா எனக்கு 2 கிடைக்கும், அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 2:5 போச்சுன்னா எனக்கு 3 கிடைக்கும். அடடே, என்னென்னா இங்கே வரக்கூடிய மதிப்பு சமமாக தான் இருக்கணும். 1:1 வரணும், 2:2 வரணும், 3:3 தான் வரணும் ரெண்டுமே. ஆனால் இதில் 2:3 வெவ்வேறு எண்கள் வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா இந்த ரேஷியோ தப்புன்னு அர்த்தம். அட கடவுள, அப்போ கொஸ்டின் பேப்பரில் தப்பாக கொடுத்துட்டானா சார் அப்படின்னு கேட்டால், இல்லை இதை நம்ம மாடிஃபை பண்ணணும், மாடிஃபை பண்ணி அதில் கணக்கு போடணும். சரி சார், எப்படி சார் மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை இப்போ இப்படி கழிச்சில்ல, 1:3 கழிச்சு தானே இங்கே 2 போட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப சிம்பிள், மனசுலேயே போடலாம். இது 2 கழிச்சுங்க, 1:2 கழிச்சா 2:87 வருது பாருங்க. 1:2 போச்சுன்னா 1 வரும், அதை அப்படி வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த 3:5 கழிங்க, 3:5 கழிச்சுனா 2:100 அதை அப்படி வச்சுங்க. புரியுதா? ரைட். இப்போ கீழே இந்த 2 கழிச்சிங்களா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்கிற 1:2 பெருக்குங்க. பெருக்குனா இங்கே எடுத்து எழுதிங்க, அதான் பெஸ்ட். சரிங்களா? அப்போது 2:2, அதுக்கப்புறம் 2:2, 4. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், பெருகிட்டா அடுத்தது இதை பாருங்கள், இங்கே 1 இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து கீழே இருக்கிற 5:3 பெருங்க. அப்படியே தான் வரப்போகுது, 5:3:1 பெருக்குனா அதே தான் வரப்போது. 3:5. சரிங்களா? இருங்க, எதுக்கு நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாருங்கள், 3:5 ஓகேங்களா? ரைட். அப்புறம் அதோட மதிப்பு 7 இருக்குது, இதை வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டேன். இப்படி மாடிஃபை பண்ணால் 100% கீழே கரெக்டாக வந்துடுங்க. கழிச்சா இப்போ பாருங்க, கழிச்சு பாருங்க, 2:3 போனால் 1:1 வரும், 4:5 போனால் 1:1 வரும். பர்ஃபெக்டாக வந்துருச்சா? முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 1:1 சமமாக கிடச்சிருச்சு. அப்போது 1 வேல்யூ, 1 விலை 7 முடிஞ்சிருச்சு. புரியுதா? புரியுது. அப்போ 1 7 இப்போ என்ன கேட்குறான், அதில் எது பெருசுன்னு கேட்குறான். வாங்க நம்ம முதல்ல அந்த 2 கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2 எண்களோட ரேஷியோ 1:2 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 7 கழிச்சதுக்கப்புறம் தான் 3:5 மாறுது. கரெக்டாக? புரியுதா? ரைட். இந்த 1:2, 3:2 நான் உருமாற்றம் செஞ்சுதை வச்சுருக்கேன். அப்போ முதல்ல இந்த 2:4 தான் அந்த எண்கள், அதில் 7 கூட்டினதுக்கப்புறம் 3:5 மாறிடுது. கரெக்டாக? புரியுதுங்களா? ரைட். அப்போ நம்ம எதில் போனோம், அந்த எண்களை கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் இந்த 2 கூட தான் எடுத்துக்கணும். இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இவனை பின்னு வச்சுங்க. ஏ கிட்ட 2 இருக்குது, 1 7 கண்டுபிடிச்சது வரைக்கும் பாருங்கள், 1 7 இங்கே என்ன நம்பர் வருதோ அதுக்கு ஈக்குவலுங்க அந்த மதிப்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? ரைட். அப்போ 1 7 2 ஏ வச்சுருக்கான், 1 7 7 14. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 7 பி வந்து 4 வச்சுருக்காங்க. அப்போ 4 7 7 14 மாதம் 28. சரிங்களா? அப்போ 14 28 ஆன்சர். ஆனால் இவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பாருங்கள், இதில் மிகப்பெரிய எண் கேட்குறான். அப்போ மிகப்பெரிய எண் வந்து நமக்கு பாருங்கள், இந்த 2 எண்ணில் 1 14 1 28 எது பெருசு, 28 தான், அவ்வளோதான் ஆன்சர், அவ்வளோதான். முடிஞ்சிச்சா? ரைட்டு. இதே சிறிய எண் கேட்டால் 14 டிக் பண்ணுங்க. சம்டைம் என்ன பண்ணுவோம், 2 எண்களின் கூடுதல்னு கேட்பான். அப்போ அந்த 14 28 கூட்டிக்கணும். 2 எண்களின் வித்தியாசம் கேட்பான், அப்போ அந்த 2 எண்ணையும் கழிச்சுக்கணும். அடடடா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேறு எதுவுமே கிடையாது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க மேக்சிமம் கேட்கக்கூடியது. அதனால் இதை 2 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். சரிங்களா? புரியுதா? ரைட். அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை அழிச்சு விட்டுறேங்க, டிஸ்டர்பன்ஸ். ஓகே, 536 கேள்விக்கு வந்தாச்சு.
1999 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டு வச்சிருக்காங்க. அடேங்கப்பா அம்புட்டு தூரமா அப்படின்னு சொல்லாதீங்க. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:1. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 7:2. எனில் மகனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இது முழுக்க முழுக்க ஏஜ் சம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ போன வாட்டிலாம் ஒரு எண் கூட்டணும் ஒரு எண் கழிச்சோம் அப்படிலாம் கேட்டாங்க. நமக்கே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க, நமக்கு தவிர 2 ரேஷியோ ஒரு மேல் அவ்வளோதான், அதை மட்டும் நான் புகுச்சுங்க. அப்போ இதில் வந்து தந்தைன்னு சொல்கிறாங்க, மகன் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ரேஷியோ சொல்லியிருக்காங்க தற்போது, சரிங்களா? இங்கே நான் தற்போதுன்னு எழுதிக்கிறேன், 6:1 கொடுத்துட்டான், ஓகேங்களா? 5 ஆண்டுகளுக்கு பிறகு, இங்கே 5 வச்சுக்கிறேன், இங்கே பிறகுன்னு எழுதிக்கிறேன், ஓகேங்களா? 5 ஆண்டுகளுக்கு பிறகு 7:2 சொல்லியிருக்காங்க, 7:2, சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்போ அந்த 5 ஆண்டுன்றது வேல்யூ, அதேமாரி 2 ரேஷியோ, அவ்வளோதான். இது ஏஜ் சம்னா இருக்கட்டும் எந்த சம்னா இருக்கட்டும், எனக்கு தேவை 2 ரேஷியோ ஒரு வேல்யூ இருக்குதா? இருந்தால் என்ன பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இதை அப்படியே கழிங்க, இதை அப்படியே கழிங்க. அப்போது 6-ல் 7 கழிச்சா 1 வரும், சூப்பரே. அடுத்தது 1-ல் 2 கழிச்சா 1 தான் வரும், அடடா சமமாக வந்துச்சுங்க, சூப்பர், அவ்வளோதான். சரி, இந்த மாதிரி சமமாக வந்துட்டால் பிரச்சனையே இல்லை, அப்படியே கணக்கு போட்டுடலாம். சமமாக வரணா மட்டும்தான் என்ன பண்ணான், இப்படி கழிக்க சொல்லியிருப்பேன், கரெக்டாக? ரைட்ஸ். அப்போ 1 பங்கு அப்படின்றது இங்கே என்ன மதிப்பு கொடுத்துருக்கான், 5 ரூபா, சரிங்களா? ஸோ 5 வருஷம், அவ்வளோதான். இப்போ என்ன கேள்வி பாருங்க, இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிடலாம், தற்போது மகனின் வயது. தற்போதுன்னும் போது அப்பா கிட்ட 6 பீஸ் இருக்குது, மகன்கிட்ட 1 பீஸ் இருக்குது, கரெக்டாக? ரைட்ஸ். அப்போ 1 பீஸ் 5 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன், பையன்கிட்ட 1 பீஸ் தான் இருக்குது, அப்போ 5 ரூபா, அப்பா கிட்ட 6 பீஸ் இருக்கு, 6×5=30 ரூபா, சரிங்களா? அப்போ அப்பாவுக்கு 30 வயசு, மகனுக்கு 5 வயசு. ஆனால் இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, மகனோட வயசு மட்டும்தான், அப்போ 5 வயசு, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள், சரிங்களா? இப்போ சொல்கிறேன், இது வந்து பெரிய கணக்கு கிடையாது, இதுக்கு வந்து பெருக்கல் கூட்டல் கழுத்தல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் மேலோட்டமாக அழகாக போட்டுடலாம், சரிங்களா? ரைட்டு, கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். அடுத்தது 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அந்த சம பார்த்துருவோம். என்ன கேட்டிருக்காங்கப்பா அப்படின்னு கேட்டால், விவேக் மற்றும் சமித் ஆகிய இருவர்களின் வயதுகளின் விகிதம் 2:3, 12 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 11:15, எனில் சமித்தின் வயது என்ன? ஸோ இதில் விவேக்கோட வயது என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், யாரை ஒன்றாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு தேவை நம்ம மெத்தேடு வந்துச்சுன்னா இதில் 2 பேரோட வயசு கண்டுபிடிக்கலாம், 2 பேரோட கூடுதல் கண்டுபிடிக்கலாம், 2 பேரோட வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம், யார் வயசு அதிகம்னு கண்டுபிடிக்கலாம், யார் வயசு சின்னதுன்னு கண்டுபிடிக்கலாம், டடடடா எல்லாத்துக்கும் இந்த மெத்தடு சூட்டபுள் ஆகுங்க. ரைட்டு, இதில் வந்து விவேக் பயப்புள்ளன்னு இருக்குது, அதுக்கடுத்து சமித்துன்னு ஒரு பையன் இருக்கான், சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, தற்போது, இங்கே நான் தற்போதுன்னு எழுதிக்கிறேன், என்ன வயசுன்னு கேட்குறாங்கன்னா 2:3 சொல்லியிருக்காங்க, 2:3 அப்படின்னு எழுதிக்கிட்டேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா 12 ஆண்டுகளுக்கு பின்பு, இந்த இடத்துல பின்பு எழுதிக்கிறேன், இந்த இடத்துல 12 அந்த வேல்யூ எழுதிக்கிறேன், 12 வருஷத்துக்கு அப்புறம் 11:15 11:15 அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ரைட் தானே? எஸ். அப்போ இப்போ பாருங்கள், நம்ம கணக்கு பிரகாரம் 2 ரேஷியோ 1 வேல்யூ இருந்தால் நம்ம ஷார்ட்கட் போடலாம். அப்போ இருக்குது, அப்போ நான் இந்த ஷார்ட்கெட்டை பயன்படுத்திக்கிறேன். எப்படி சார் அப்படின்னு கேட்டால், இது இதையும் கழிங்க, இது இதையும் கழிங்க, சமமாக வந்தால் முடிஞ்சு போச்சு. அப்போது 11:2 போனால் 8 வருது, 11:2 போச்சுன்னா 8 வருமா, 9 வரும், ஆமாங்க, ரைட்டு. அடுத்தது 3:15 போனால் 12 வரும், அட கடவுளே சமமாக வரலப்பா, 1:2 9 இல்லை ரெண்டுமே 12 வரணும், பட் 9, 12 வெவ்வேறு நம்பர் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்பர் மாறி வந்துருச்சுன்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, இது மாடிஃபை பண்ணணும், சரிங்களா? இது தவறுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை, இந்த ரேஷியோ தவறு, இந்த ரேஷியோ கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறேன், அப்படி மாடிஃபை பண்ணால் எனக்கு சமமாக வந்துடும். அப்புறம் என்ன பண்ண போகிறேன், பாருங்கள், இந்த 3-ம் 2-ம் கழிச்சிக்க போகிறேன், 3-ம் 2-ம் கழிச்சிங்கன்னா 1 வரும், அதேமாதிரி கீழே 11-ம் 15-ம் கழிக்கணும், இப்படி கழிக்கணும், நல்லா புரிஞ்சுங்க, சரிங்களா? 15-ல் 11 போச்சுன்னா 4 வரும், ஓகேங்களா? இப்போ கீழே கழிச்சு 4 வந்துச்சுல, அதை எடுத்துட்டு போயிட்டு மேலே இருக்கிற 2வது குடியும் 3வது குடியும் பெருக்குங்க. அதே மாதிரி மேலே 1 வந்துச்சுல கழிச்சு, அதை எடுத்து கீழே இருக்கிற 11வது குடியும் 15வது குடியும் பெருக்குங்க. அப்படி பெருகி வரக்கூடிய மதிப்பு ரேஷியோ இருக்குல்ல, நியூ ரேஷியோ, அதை வச்சு கழிச்சு பார்த்தா கரெக்டாக வரும், அதுக்காக தான். அப்போ நான் 4வது குடி பெருக்குனா 1 4 4 2 8 வரும், இந்த இடத்துல 8 அப்படின்னு எழுதிக்கிறேன், சரிங்களா? இதில் இது விவேக்கு, இது சமித்து, ஓகேங்களா? ரைட்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நாலா கூட மூணு பாருங்க, நான் முன் பன்னெண்டுன்னு வருவோம், அந்த பன்னிரெண்டு இப்படி எழுதிக்கோங்க. ஓகேங்களா, புரியுதா? ரைட், இது தற்போதுங்க. அடுத்தது இங்க பாருங்க, இந்த ஒன்னா கூட பதினொன்னு பதினஞ்சு பேருக்குனாதான் வரப்போது, அப்ப பதினொன்னு பதினஞ்சுன்னு எழுதிக்கிட்டேன் சரிங்களா. இது ஓகே ரைட். இப்ப என்ன வேல்யூ இருக்கு, நாலு எத்தனை வருஷம் பாருங்க, பன்னெண்டு வருஷம் அப்படித்தானே, இங்க பாருங்க செக் பண்ணிக்கலாம், பன்னெண்டு ஆண்டு. ஓகேங்களா ரைட், அந்த பன்னிரெண்டு இங்க எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு ஒரு புது ரேஷியோ கிடைச்சிருச்சா, இந்த ரேஷியோ பர்ஃபெக்டா இருக்குங்க. கழிச்சு பாருங்க, எட்டுல பதினொன்னு போச்சுன்னா நமக்கு இல்லை ஒரு எட்டுனா ஒன்பது பத்து பதினொன்னு மூணுன்னு வருங்க. ரைட்டு, அதே மாதிரி பன்னெண்டுல பதினஞ்சு போனா மூணுன்னு வரும். சூப்பர், இப்ப பாருங்க சமாந்திருச்சா, அவ்வளவுதான். அப்போ மூணு பீஸோட மதிப்பு பன்னெண்டு ரூபாய். இப்போ எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க, கணக்கு போறேன் ஓகேங்களா. அதனால நான் ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன், இந்த மூணு எடுத்துட்டு போயிட்டு கீழே போட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. பன்னெண்டு கீழே மூணு போடுறேன், அப்போ ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு, அவ்வளோதாங்க. ஒரு பீஸ் நாலு ரூபாய், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். ஒரு பீஸ் நாலு ரூபாய்னா இப்போ பாருங்க, இதில் தான் போகணும் நம்ம, இப்போ மாடிஃபை பண்ணியிருக்கல, இதில் தான் கணக்கு போடணும். இவங்க என்ன கேட்குறேன்னா, தற்போது சமீத்தோட வயசு கேட்டிருக்காங்க. நான் விவேக் மற்றும் சமீத் ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிடுறேன். விவேக் கிட்ட எட்டு பீஸ் இருக்கு, சமீத் கிட்ட பன்னிரெண்டு பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா. அப்போ ஒரு பீஸ் நாலு ரூபாய்னா எட்டு நாலு எம்பிட்டுங்க அப்படின்னு கேட்டா, எட்டு இன்ட்டு நாலுன்னு போட்டா முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்கும். அப்போ விவேக்குக்கு முப்பத்தி ரெண்டு வயசு. அதுக்கடுத்தது சமீத் இருக்காரு, சமீத்துக்கு பன்னெண்டு பீஸ் வச்சிருக்கான், ஒரு பீஸ் நாலு ரூபாய், அப்போ பன்னெண்டு நாலு எவ்வளோ, பைத்தாங்க நாற்பது ஈர் நாங்க எட்டு நாற்பத்தி எட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, சமீத்தோட ஏஜ் தான் கேட்குறாங்க, விவேக் ஏஜ் வந்து முப்பத்தி ரெண்டு, சமீத் ஏஜ் வந்து நாற்பத்தி எட்டு. ஸோ அவங்க சமீத் மட்டும்தான் கேட்குறாங்க, நாற்பத்தெட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வந்துருச்சு, ஆம்புடுதான். அட்டா அட்டா அட்டா, எவ்வா ஜாமியா கலகல, சூப்பராகுது, ஈஜி ஈஜி ஈஜி, அவ்வளோதான் அவ்வளோதான் சரிங்களா, புரியுதுங்களா. ரைட்டு, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம், கொஸ்டினே தெரில. ஆமாங்க, ஸோ இதை அப்படியே க்ளியர் ஆயிடுச்சு விட்றேன். ஓகே நெக்ஸ்ட்டு, எட்டடா மறுபடி ஆகலையா? ஓகே இதே ஆயிடுச்சு விட்ருவோம், அவ்வளோதான் ஆயிடுச்சாச்சு. இப்போ பாருங்கள் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவி மற்றும் ராஜாவின் வயதுகளின் விகிதம் அஞ்சு இஸ்டு பன்னெண்டு, ஆறு வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் எட்டு இஸ்டு பதினைந்து எனில், தற்போது அவர்களுக்கு இடையே வயது வித்தியாசம் சரிங்களா. இல்லை அவர்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதான் மிஸ்ஸிங். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரவி ராஜான்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அதில் ரவி ராஜா சரிங்களா, ரெண்டு பேர் இருக்காங்க, அஞ்சு இஸ்டு பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துட்றாங்க சரிங்களா. ஆறு வருடங்களுக்கு பிறகு அப்போ நான் ஆறுன்னு போட்டுக்கிறேன், அது வேல்யூ. ஆறு வருடங்களுக்கு பிறகு எட்டு இஸ்டு பதினஞ்சுன்னு சொல்கிறாங்க, எட்டு இஸ்டு பதினஞ்சு அப்படின்னு போட்டுக்கிட்டேன் சரிங்களா. ரைட், இப்போ பாருங்க நம்ம கணக்கு பிரகாரம் ரெண்டு ரேஷியோ ஒரு வேல்யூ வந்தாச்சு, இது தற்போது இது பிறகு சரியா. ரைட், இப்போ ஆன்சர் தற்போது கண்டுபிடிக்கணும், முதல்ல கழிச்சிருவோம். அஞ்சில் எட்டு போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும், மூணுன்னு கிடைக்கும். அதே மாதிரி பதினஞ்சில் பன்னெண்டு போச்சுன்னா மூணுன்னு கிடைக்கும். அப்போ மூணு பீஸ் வந்து பன்னெண்டு ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க கரெக்டாக. ஏன்னா எனக்கு இங்கே சமமாக வந்துருச்சு, சமமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சமமாக வரலனா தான் நான் அடிஷ்னலாக போடணும் சரிங்களா. அப்போ மூணு பீஸ் பன்னெண்டு ரூபாய், அப்போ ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு, அப்போ ஒரு பீஸோட விலை நாலு ரூபாய், அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்க, அவர்களோட வயதோட வித்தியாசம், அவங்க வயசை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. முதல்ல ராஜா யார் யார் கொடுத்துருக்காங்க, ரவி ராஜா சரிங்களா. ஒரு பீஸ் நாலு ரூபாய்ங்க, ரவி கிட்ட வந்து அஞ்சு ரூபாய் இருக்குது, சரி அஞ்சு பீஸ் இருக்குது ஓகேங்களா. ஒரு பீஸ் நாலு ரூபாய், அவன் ரவி கிட்ட அஞ்சு பீஸ் இருக்குது, ஐநாங்க இருபது ரூபாய் இருங்க, இது ஐஸ்ட் இங்கே போடுறேன், இருபது ரூபாய். அப்போது ரவிக்கு இருபது வயசு, ராஜாவுக்கு பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு பீஸ் நாலு ரூபான்னு கொடுத்துருக்கேன், பைத்நாங்க நாற்பது நாற்பத்தி ஈர் நாங்க எட்டு நாற்பத்தி எட்டு அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக, புரியுதா? ரைட், இப்போது ரொம்ப ஈஸி சரிங்களா. இங்கே பார்த்தீங்களா ஒரு சின்ன தவறு பண்ணியிருக்கோம், என்ன தவறுனா இங்கே வேல்யூ ஆறு தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நாங்கள் பன்னெண்டுன்னு எடுத்துருக்கேன், தப்பு தானே இல்லையா, அந்த மாதிரி போடுறாது. இங்கே பன்னெண்டு எப்படி எடுத்து போடன்னு தெரியல, எங்கேருந்து எடுத்தேன் சரி ஓகே நோ ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டுருப்பீங்க. அப்போது மூணு பங்கு ஆறு ரூபாய், நான் கொஞ்சம் அப்படியே கணக்கு நிறுத்திட்டேன், ஏன்னா இந்த இடத்துல ஆறு இருக்குது, நான் நவுத்தி பார்க்கும்போது தான் தெரியுது ஆறு இருக்குது, ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இங்கே பன்னெண்டு வச்சு போட்டேன், பிரச்சனை இல்லை அப்படியே மாற்றிக்கலாம். அப்போ ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு, ஒரு பீஸோட விலை ரெண்டு ரூபாய் நாலு ரூபாய் இல்லை சரியா. அப்போ ரெண்டு ரூபாய்னா ரவிக்கிட்ட அஞ்சு பீஸ் இருக்குது, ஐ ஐ ரெண்டு பத்துன்னு போட்டுக்கலாம்.
ராஜா கிட்ட 12 பீஸ் இருக்குது, 12 நாள் 24 அப்படின்னு வந்துடும், அவ்வளோதான். அப்போது ரவிக்கு 10 வயசு, ராஜாவுக்கு 24 வயசு. இதில் வித்தியாசம் கேட்குறாங்க, 10ல் 24 கழிச்சா 14, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ கரெக்டாக வரும், எடுக்கிறதா நீங்கள் மாற்றி எடுத்துட்டா தப்பாக எடுப்ப, நான் போட்ட மாதிரி அவங்க 6 தான் கொடுத்துருக்காங்க, நான் 12 தவறாக எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, புரியுதா சொல்கிறதே, அவ்வளோதாங்க. சரிங்களா, ஆறுது கேள்வி நீங்களே போட்டு பாருங்கள், கரெக்டாகவே வரும். 539வது கேள்விக்கு வந்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். 2015 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் விகிதம் முறையே 1:4 மற்றும் 3:8. எனில் 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் யாது அப்படின்னு 2019 EO4 இந்து அறநைத்துறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, குரூப் 8. சரிங்களா, இப்போ இது என்ன சார் அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். அப்படியே இருங்க, நான் எழுதிக்கிட்டே சொல்கிறேன். 2015 மகன், முதல்ல மகன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தந்தைன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட வயசு வந்து 1:4 சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 2023, சரிங்களா, இந்த வருஷம் பாரு, இந்த வருஷத்தையும் அப்படி இது பண்ணியிருக்காங்க. 2019 2023 பற்றி பேசியிருக்காங்க, ரைட்டு. அப்போ வந்து பார்த்தினா 3:8 கொடுத்துருக்கான். அந்த 3:8 இங்கே எழுதிக்கிறேன், சரிங்களா, 3:8, ஓகேவா, ரைட். அப்படின்னா 2010 மகனுக்கும் தந்தைக்கும் எவ்வளோ வயசுன்னு கண்டுபிடிச்சி கழித்து கேட்குறாங்க, இல்லை கூட்டி கேட்குறாங்க. ஓகே, ஸோ எனிதிங் நமக்கு தேவை. இப்போ மகன் தந்தை வயசு கண்டுபிடிச்சிடணும், கண்டுபிடிச்சிட்டா என்ன கேட்குறேன்னோ, கூட்ட சொன்னால் கூட்டுறேன், கேட்க சொன்னால் கேட்குறேன், அப்படியே கேட்டால் கூட்டுக்கலாம், சரிங்களா, ரைட். இப்போது 2015 மகனுக்கு 1, தந்தைக்கு 4 பீஸ் வச்சுருக்காங்க. 2023 அப்போ மகனுக்கு 3 பீஸு, தந்தைக்கு வந்து 8 பீஸுன்னு இருக்குது, சரிங்களா. இப்போது 2010 போகிறாங்க, நான் அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன், இப்போத்திக்கு இதை பாருங்கள், 2010 பற்றி அப்புறம் பேசுவோம், சரிங்களா, ரைட். இப்போ இதில் 2 ரேஷியோ இருக்குது, ஆனால் மதிப்பு இல்லையே அப்படின்னு கேட்டால் மதிப்பு இருக்குது, மறைமுகமாக இருக்குது. எப்படி சார்னு கேட்டால், இங்கே 2015 2023 2 வருடங்கள் இருக்குது, இந்த 2 வருடங்கள் டிஃப்ரென்ஸ் எடுங்க. ஏன்னா அப்படியே சொல்லிட்டான், இதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் இதில் என்னன்ட்டான், 2015 2023. அப்போது 2015 இல்லை 2023 2015 போனால் 8 வருஷம்னு வரும். பாருங்கள், இப்போ மதிப்பு வந்துருச்சா, அவ்வளோதான், நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி இயரை மென்ஷன் பண்ணாங்கன்னா அது ரெண்டுத்தையும் கழிச்சிக்கிட்டா பிட்வீல் எத்தனை வருஷம்னு தெரிய வந்துடும், அவ்வளோதான், ஓகேங்களா, ரைட். அப்போது இங்கே வேல்யூ 8 இருக்குது, 2 ரேஷியோ இருக்குது, அப்போ கழிச்சிடுங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ 1 3 போச்சுன்னா 2 வரும், 4 8 போனால் 4 வரும், அட கடவுளே சேமாக வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இருக்குது, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுங்கள், இதை கழிச்சிங்க, 3 வரும், சரிங்களா, இதை கழிச்சிங்க, 8 5 வரும், சரிங்களா, 5 6 7 8, ரைட். இப்போது இங்கே பாருங்கள், கீழே கிடச்ச 5 மேலே இருக்கிற 1 4 கூடியும் பெருங்க. அப்போ இங்கே பாருங்கள், அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், இங்கே 2014 தானேங்க, எஸ் 15, ஓகே 2015 வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 5 1 4 கூடியும் பெருகிறேன். அப்போது 1 5 4 5 20, 1 5 4 5 20, ஓகேங்களா, ஓகே, இது கரெக்டாக இருக்கும் ரேஷியோ. அடுத்தது 2023, சரிங்களா. ஸோ மொத்தம் 8 வருஷம் இருக்குது, இப்படியே இருக்கட்டும். இப்போ 2023 இங்கே 3 கிடச்சிருக்கு, இந்த 3 நான் என்ன பண்ணுறேன், கீழே இருக்கிற 3 8 கூடியும் பெருக்கிறேன், 3 9, முதல்ல இங்கே 9 போட்டுருவோம், ஓகேங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள், 3 8 என்ன வரப்போகுது, 3 × 8 மனசுலேயே போடுங்க, 24 அந்த 24 இங்கே போட்டுங்க, சரிங்களா, சரி ரைட்டுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா, இருங்க, 24 சரியாக வரல, அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு 2 ரேஷியோங்க மதிப்பும் கிடச்சிருச்சு, இப்போ கழிச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 5 9 போனால் 4 வரும், 20 24 போனால் 4 வரும். அப்போது 4 பீஸ் 8 ரூபா, முடிஞ்சிருச்சு, ஓகேவா, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. இப்போ 4 பீஸ் 8 ரூபா, நான் 1 பீஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன், 1 4 4 2 8, அப்போ 1 பீஸோட விலை 2 ரூபா, ஓகேவா, தெளிவாக புரியுதா இப்போ வரைக்கும், இது நார்மல். இப்போது நம்ம 2010 கேட்குறாங்க, எனக்கு என்னவோ இப்போத்திக்கு 2015 2023 தான் மதிப்புகள் இந்த ரேஷியோ இருக்குது, ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்ல கவனிங்க, இப்போ நான் 2015 மகனுக்கு என்ன வயசு, அப்பாவுக்கு என்ன வயசு, தந்தைக்கு என்ன வயசுன்னு கண்டுபிடிச்சிட்றேன்,
ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2010 போத்து ஈஸி, கரெக்டா? முதல்ல இப்போ கண்டுபிடிப்போம். ஒரு பீஸ் வந்து 2 ரூபாங்க. அப்போது 2015 நான் எடுத்திருக்கேன். ஏன்னா 2013 ரொம்ப எட்ட போயிடுது. அவன் கேட்டுட்டு தான் 2010 கேட்டிருக்கான். நமக்கு 2015 இருக்குது, அதை நான் சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ ஒரு பீஸ் 2 ரூபா, அப்போ 5 பீஸ் 10 ரூபா, அப்படியே இருங்க. அடுத்தது ஒரு பீஸ் 2 ரூபா, அப்போ 20 பீஸ் 40 ரூபா. ஓகேவா? அப்போ 2015 மகனுக்கு 10 வயசு, அப்பாவுக்கு 40 வயசு. இப்போ 2010 போனோம். இப்போ நீங்களே யோசிங்களேன், 2015 உங்கள் வயசு 10ங்க, உங்கள் அப்பா வயசு 40ங்க. அப்போ 2010 எவ்வளோ வயசுன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 5 வருஷம் பேக்கில் போவீங்க, அப்படி தானே? என் கேட்குறது புரியுதுங்களா? இப்போது 2015 உங்கள் வயசு 40ன்னு கேட்டால் 10ன்னு சொல்கிறீங்க, உங்கள் அப்பா வயசு 40ன்றீங்க. அப்போ 2010 கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 5 வருஷம் பின்னாடி போயிட்டா நமக்கு என்ன இருக்கும்? 2010 கிடச்சிருமா? கரெக்டாக பாருங்கள், இங்கே ஒரு 0 விட்டேன் பார்த்தீங்களா? ரைட். அப்போது இந்த 10 வயசு 2015 இருக்கா? 2010 போகணும்னா ஒரு 5 வருஷம் கழிச்சாவே போதும். 10ல 5 போச்சுன்னா 5ன்னு வந்துடும். சூப்பர். அடுத்தது அப்பாவுக்கு 40 வயசுன்னு இருக்குது. 2015 அப்போது 2010 ஒரு 5 வருஷம் கழிக்கணுமா? 40ல 5 கழிச்சா 35ன்னு வரும். சரிங்களா? இப்போ 2010 பையனுக்கு 5 வயசு, அப்பாவுக்கு 35 வயசு. சரிங்களா? புரியுதா? புரியுது. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, குழப்பெல்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோம். இவன் 2 பேரோட கூடுதல் கேட்குறான். பையனுக்கு 5 வயசு, அப்பாவுக்கு 35 வயசு, 5ம் 35ம் கூட்டினா 40. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கேள்விகள் கேட்டான்னா நார்மலாக போடுங்க. கச்சா முச்சான்னு கிரிக்கிறேன்னு பார்க்காதீங்க. நார்மலாக போட்டால் நமக்கு 2023 கண்டுபிடிச்சிடலாம், 2015 கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு இவன் எத்தனை வருஷம் பேக் போகிறனோ அத்தனை வருஷம் பையனுக்கும் அப்பாவுக்கும் கழிச்சுக்கிறேன், அவ்வளோதான். புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ரொம்ப டஃப்லாம் இல்லை. சப்போஸ் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த கேள்வி உங்களுக்கு ஹோம்வொர்க்கே கொடுக்க போகிறேன். இதே கேள்வி தான், எந்த வேல்யூ மாற்றலை, ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, அதுதான் நீங்கள் பார்த்து சொல்ல போகிறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், 540வது கேள்வி. 2014 மற்றும் 2022 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் விகிதம் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில், 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் யாது அப்படின்னு 2014 VAO எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதே கேள்வி தான். இந்த பாருங்கள், இதே கேள்வியை 2019 EO4 எக்ஸாமில் கேட்டாங்க. என்ன, இங்கே 2015 2023 கொடுத்துருக்கான். மற்றபடி இங்கே பாருங்கள், 1:4 3:8 சேம் தான். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2014 2022 ஒரு வருஷம் அப்படி நான் விட்டுக்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1:4 3:8 இவனை இதில் வருஷமும் 2010 தான் கொடுத்துருக்கான். அப்போ இந்த கொஸ்டினை பார்த்தா அங்கே எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அதே கூடுதல் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, 2014 2022 வச்சு அந்த ரேஷியோலாம் வச்சு கழிச்சு பாருங்கள், சமமாக வந்து அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா நான் சொன்ன மெத்தடை அப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு 2014 வயசு கண்டுபிடிச்சிடலாம், அப்பாவுக்கும் மகனுக்கும். அதுக்கப்புறம் இவன் 2010 கேட்குறான், ஒரு 4 வருஷம் நீங்கள் பேக் போனாவே ஆன்சர் வந்துடும். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டுருக்கலாம். ஆப்ஷன் ஏ 42, பி 43, சி 50, டி 45. கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். அதுக்குள்ளே போட்டிங்களா? வெரி குட், சூப்பருங்க. ஏசம் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் ட்விஸ்டடாக இருக்க போது அதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.